ஹலோ காய்ஸ், நம்ம கிச்சன்ல என்னது பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து தம்மு ஆலூ தான் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, மசாலா எடுத்து வச்சிருக்கேன், வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், தனியா பவுடரு, மிளகாய் பொடி, இந்த ஜீரகப்பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, சால்ட் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு மூணு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லா மசாலாவுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து தம் ஆளுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். சின்ன சின்ன கிழங்கு தான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த அடித்து வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் ஜீரக பொடி தான் பண்ணேன், அதனால் இது இருக்கட்டும். முந்திரியும் காஷ்மீர் சில்லியும் ஊற வச்சுருக்கேன், அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். முந்திரியும் காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டும் மிக்சியில் இருந்ததையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை சேர்த்துக்கலாம் கூட. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா தம் ஆள் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா சூப்பரான கிரேவி, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, நம்ம எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். தம் ஆள் ரெடி ஆகிட்டு இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை பை. பை பை.